ஹலோ விவர்ஸ், இது உங்க கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆம்ப்ளிஃபையர் தான். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், ஸோ என்னென்ன இருக்க போதும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆம்ப்ளிஃபையர் தான். ஸோ அது பேனலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு செமையான ஒரு பேனலு. ஸோ இந்த பேனலு, இந்த இதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பதிவு வச்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் உள்ள என்னென்ன பண்ணியிருக்கோம், பின்னாடி எப்படி இருக்குது, என்ன மாதிரி கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹெவியாக இருக்கும், எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ்லாம் போடலாம், எவ்வளோ வாட்டேஜ் கிடைக்கும், என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈக்குவலைசர் மாடல். இது வந்து சப்புக்கும் இது மாஸ்டர் வாலும் வேற எந்த கண்ட்ரோலும் இருக்காது. ஈக்குவலைசர் வந்து பேஸ் ட்ரபிள் மிட்டுக்கு இதே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன ஈக்குவலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 band ஈக்குவலைசர். ஸோ இந்த பேனல் டிசைனும் இந்த ஈக்குவலைசரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ஆக்சுவலாக கோல்டு புஷ் போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பெங்களூரும் இல்லை ஆந்திராவோ சேர்ந்த ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பேனல் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எந்த கேபினெட்டுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட GT4990, அதாவது 4.5 inch ஹைட்டு வரும், 15.5 inch வித்து வரும், பின்னாடி டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12 inch டெப்த்து வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபினெட் சைஸு. ஸோ இது வந்து பார்க்கவே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவியான கேபினெட் மாதிரியே இருக்கும், பெருசாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸுக்கு இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே யூஎஸ்பி டைப்பு, இங்கே வி மீட்டர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க, இங்கே ஈக்குவலைசரு, இங்கே சப்பு, இங்கே மாஸ்டர். கீழே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இந்த பிளாக்குக்கும் இந்த கிரேக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லுக் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 5.1 வச்சிருக்கலாம், என்ன ஆம்ப்ளிஃபையர்னா வச்சிருக்கலாங்க. ஆனால் அந்த ஸ்டீரியோவில் கேட்குற அந்த ஈக்குவலைசர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ நமக்கு தரும். அவன் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு இதில் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து எல்லார் வீட்லையும் வேணும்னு நினைக்கிறது வந்து சாத்தியமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவலைசர் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு. ஸோ பழைய ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறவங்க, பழைய ஸ்டீரியோ யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவலைசர் மாடல் வந்து நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர தயாராக இருக்கும். ஸோ இது உள்ள என்ன பண்ணியிருக்கோம், பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பீக்கர் கனெக்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம பனானா சாக்கெட் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பெரிய கேபினெட். ஸோ உள்ள ஆம்ப்ளிஃபையர் போடும்போது கொஞ்சம் பெருசாக ஹெவியாக தான் போடுவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்பு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி கனெக்டர் வித் ஃபியூஸோடு வர்ற மாதிரி மாடல். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒரு நல்ல குவாலிட்டியான கேபினெட் வித்து ஒரு குவாலிட்டியான பார்க்க அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேனலுங்க. ஸோ இந்த யூக்குலேசரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, பேனலும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். உள்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 transistor mono, அதாவது 2 transistor 4TR ரெண்டு போட்டிருக்கோம். இது வந்து மேக்ஸின் ஆடியோஸோட, ரெண்டுமே மேக்ஸின் ஆடியோஸோட தான். ஒன்று ஸ்டீரியோவும் ஒன்று வந்து 4TR mono யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ஆம்பியருங்க, அதாவது 24 volt டைப் 16 10 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சப்பு வந்து 12 inches யூஸ் பண்ண போகிறேன், லெஃப்ட் ரைட் 8 inches யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ராப்பராக அவுட்புட்டில் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேஸ் வந்து கிடைக்கணும், ப்ராப்பராக டெப்த்து பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எந்த விதத்துலேயும் ஆம்பியர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்காது, ஒரு டீப்பான ஒரு டெப்த்து பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்டர்ஸ் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், யூஎஸ்பி போர்டுக்கு ஒன்றும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு, அப்புறம் இந்த வி மீட்டர்ஸ் அந்த மாதிரிக்கான சப்ளைக்கு தேவையான ஒரு பக் கன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வசந்தோட கிராண்ட் சப்ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்ப்ரீ வந்து இதுக்கு நல்லா மேட்சிங்கில் இருக்குது. ஸோ அவுட்டர் பேஸும் நல்லா ஒரு தெளிவான ஒரு பேஸ், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா ஜிடல் ஆடியோஸோட 6-channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சேனலுக்கு ஒரு ரிலேங்கிற மாதிரி யூஸ் பண்ணி பக்காவாக எடுத்து பண்ணியிருக்கோம். பின்னாடி பனானா சாக்கெட் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். அதிகமான வாட்டேஜுக்கு அந்த அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து புகஞ்சு போகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இஷ்யூவும் இதில் வராது. இது வந்து 12-0-12 வந்து சர்க்யூட் எடுத்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசருக்கு வரக்கூடிய பவர் சப்ளை, இது வந்து மெயின் பவர் சப்ளை.
ஸோ இந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஆல்ரெடி வந்து படத்தில் வர சாங்கோட வீடியோலாம் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதும் சூப்பராக இருக்குங்கிறதையும் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுமாதிரி ஸ்டேட்டஸ்லையும் வச்சுருந்தேன். ஸோ பார்த்தவங்க நல்லா தெரிஞ்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுமாதிரி இப்போ வந்து நம்ம டெலகிராம் குரூப்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி அதில் பாருங்கள், டெலகிராமுக்கு தனியாக, வாட்ஸ்அப்புக்கு தனியாக, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தனியாக, அதுமாதிரி ரெண்டு நம்பர் ஆக்சுவலாக கிடைக்குன்னு ரெண்டு நம்பர் இப்போ கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த நம்பர் ரீச் அவுட் பண்ண, அதாவது மெயினான என் நம்பர் ரீச் அவுட் பண்ண முடியாதவங்க தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. கடை பசங்க எடுத்து பேசுவாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத அவங்க கிட்ட சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்க சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அப்படி முடியலங்கிற பட்சத்தில் என்கிட்ட வந்து அந்த லைனை கொடுப்பாங்க, நான் பேசி உங்களுக்கு உங்களோட தேவைகளை வந்து நான் பூர்த்தி செய்வேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து வேணுங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணி ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி கொடுக்கலாம். சும்மா ஒரு மேஷப் சாங் ப்ளே பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு அந்த இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து இந்த ஃப்ரீக்குவன்சிலாம் உங்களுக்கு மாறுதுங்கிறத உங்களுக்கு சின்ன டெமோ மாதிரி தரேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இயர்ஃபோன்ஸோடு ரெடியாக இருங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இயர்ஃபோன்ஸ் போட்டு ரெடியாக இருங்க. மனசுல நீதான் உன்னை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன, நீயும் நானும் நண்பன், கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன் இது என்னென்ன செக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து HF செக்ஷன் வரும், இந்த பக்கம் வந்து லோ பாஸ் வரும், அதாவது பேஸ் வரக்கூடிய செக்ஷன் இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த ட்ரிபிள் வரக்கூடிய செக்ஷன். நடுவில் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஏறி இறங்குறது உங்களுக்கு தெரியும், அதாவது மிட் செக்ஷனு. ஸோ இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணும்போது ஒன்று ஒன்றா லைட்டாக தூக்கி தான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் புரியும். இயர்ஃபோன்ஸ் பார்த்துட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும்.
ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுமாதிரி இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு வேணும்னாலும் நம்மகிட்ட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற வகையில் நீட்டாக ரெடி பண்ணி தர்றது நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஓகே கைஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எப்படி இருக்குங்கிற உங்களோட ரிவ்யூ தெரிவிங்க. அதுமாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த நம்பரை எடுத்து எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுமாரி இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வரது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறோட உங்களோட ரிவ்யூவையும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது அதை வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எப்பயுமே நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்காக காத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.